ஆதிபராசக்தி ஜாழ்ப்பாணம் மன்றத்தினுடைய நெற்பணிச் செயலாக இன்று நாங்கள் இந்த இனிய புத்தாண்டு நாளிலே இன்று எங்களை வாட்டி வதைக்கின்ற கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற மக்களுக்கான உதவு தொகைகளை பெறுமதியான பொருட்களை இன்று நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த உதவு பொருட்களை எங்களுடைய இந்துமா மன்றத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அன்றாடம் ஜீவனோபாயத்திற்கு ஏங்கி இருக்கின்ற மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக எங்களால் இயன்ற ஒரு சிறு பொதியினை நாங்கள் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதுபோல இந்த உதவிகளை இங்கே இருக்கின்ற எங்களுடைய இந்து மக்களாகிய நீங்கள் எல்லோருக்கும் இந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதன் மூலம் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும். அதே நேரம் அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் சமூக பணியாக எங்களிடம் இருக்கின்ற சிறுதுளியாவது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் சைவ சமயத்தவர்களாகிய நாங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தபீடம் ஜாழ்ப்பாணம் மன்றத்தினால் இந்த உதவு தொகையினை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எத்தனை பிறகு இங்கு இன்றைய வாழ்வாதாரமாக நாங்கள் 75 குடும்பங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். இதற்கு முன்னரும் நாங்கள் சங்கரத்தை துணவி என்ற இடத்தில் 100 பேருக்கு வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கின்றோம். இது 2வது கட்டமாக இந்த வாழ்வாதாரத்தை வழங்கி வருகின்றோம். இனிய புத்தாண்டு நன்னாளில் எல்லோருக்கும் சுபீட்சம் கிடைக்க வேண்டும். இந்த கொடிய நோயிலிருந்து எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காறு அடிகளுடைய கடைக்கண் பார்வை எங்களுடைய சக்திகளுக்கு என்றும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுடைய பேர்? சக்தி சுதாகர், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினுடைய தலைவர். நான் சக்தி சத்யசீலன். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். கொலைகார கொரோனா உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே நாளாந்தம் உழைப்புக்காக உயிர் வாழ்வதற்கு உழைப்புக்காக ஏங்கி நிற்கின்ற
ஏழை மக்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனும் அருட்திரு பங்காறு அடிகளாரும் தானம் அன்னதானம். இந்த அன்னதானத்தை நாங்கள் உலர் உணவு பொருட்களாக 75 வறிய குடும்பங்களுக்கு நாங்கள் இன்று வழங்குகின்றோம். அதாவது 5 கிலோ அரிசி, 5 கிலோ மா, 1 கிலோ சீனி, 1 கிலோ பருப்பு, சிந்தாமணி கடலை, 1 கிலோ பயர் ஆகியவற்றை வழங்கி அவர்களுடைய 1 பேக்கெட் உப்பு அவர்களுடைய பசியை போக்கி இந்த ஆன்மீகமும் தெய்வீகமும் சேர்ந்து இந்த கொரோனாவை உலகவிட்டு கலைக்கும்படி அம்மனை தாழ்மையுடன் வேண்டி விடைபெறுகிறேன். குருவடி சரணம், திருவடி சரணம், அம்மாவே சரணம்.